ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் விரைவில் ரூபாய் 26,000 உயர்வு. வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. 8வது ஊதியக்குழு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் பெரும் ஏற்றம் இருக்கும். 7வது ஊதியக்குழுவின் கீழ் அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 உள்ளது. அதே போல அவர்களின் சம்பளத்தை நிர்ணயிப்பதில் ஃபிட்மென்ட் காரணி முக்கிய பங்கு வகிக்கிறது. திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியம் பழைய அடிப்படை ஊதியத்தில் இருந்து ஃபிட்மென்ட் காரணியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ஃபிட்மென்ட் காரணி என்பது சம்பள கமிஷன் அறிக்கையில் ஒரு முக்கியமான பரிந்துரையாகும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளில் ஃபிட்மென்ட் காரணி 2.57 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மாற்றியமைக்கப்பட்டது. 7வது ஊதியக்குழுவில் அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 மட்டுமே உள்ளது. 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் காரணியை 3.68 உயர்த்தலாம் என்று விவாதிக்கப்படுகிறது. அப்படி உயர்த்தினால் சம்பளம் அதிரடியாக உயரும். அதாவது அடிப்படை சம்பளம் ரூபாய் 26,000 அதிகரிக்கலாம். விரைவில் தேர்தல் முடிவுகள் வரவிருக்கும் நிலையில் புதிய அரசு ஆட்சி அமைத்த பிறகு உடனடியாக 8வது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்ற பேச்சு உள்ளது. சம்பள கணக்கீட்டில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 26,000 முதல் தொடங்கலாம். இந்த வரிசையில் ஊதிய அணி நிலை 18 அதிகரிக்கும். ஊதியக்குழுவின் போக்கை பார்த்தால் அது 8 முதல் 10 ஒரு முறை செயல்படுத்தப்படுகிறது. இந்த முறையும் 2026 ஜனவரி 1 அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.